ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திபிசி சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சிறுகீரையில் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா காரக்குழம்பு, காரக்குழம்போட தொட்டு சாப்பிடலாம், இல்லாட்டினா வந்து சாதத்தில் அப்படியே கூட பிசைஞ்சிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு கட்டு சிறுகீரை எடுத்திருக்கேன். இது நான் வந்து அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பாசிப்பருப்பு வந்து மஞ்சள் போட்டு ஓரளவுக்கு முக்கால்வாசி பதம் வெந்தவொடனே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 15 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சால்ட்டு சும்மா கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மற்றதுக்கு போடுறத விட கீரைக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து வாணல் சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ண போகிறோம். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சோடனே வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். காஞ்ச மிளகாய் போட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்த உடனே இதில் வந்து கீரை ஆட் பண்ண போகிறோம். கீரை ஆட் பண்ணி லைட்டாக கொஞ்சம் நேரம் வந்து வதக்கிக்கலாம். இது ஆக்சுவலி இதோட வாசனையே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், பாசிப்பருப்பும் அந்த கீரையும் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக முடிஞ்சிடும். கீரை வந்து ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, சீக்கிரமாக எடுத்துடலாம். இப்போ நான் லைட்டாக வணக்கிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சும்மா ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்ச நேரம் வேகட்டும். உங்களுக்கு இன்னுமே நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு திக் கிரேவியாக கிடைக்கும். அது வந்து நம்ம சப்பாத்தி அந்த மாதிரி கூட கூட வச்சு சாப்பிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ நம்ம கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கீரையில் வந்து உப்பு கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம், ஸோ நம்ம வந்து கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கீரை கூட்டு. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.